யோகம் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு என்னோடய வணக்கம். இன்றைக்கி நம்மளை பேக் பெயினை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலி பேக் பெயின் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 18-20 வயசுல இருந்து 60-62 வயசு வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் அதிகமாக காண ஒரு நோய். நம்மளோட டெய்லி லைஃப், டெய்லி நம்ம வாழ்ந்துக்கிற வாழ்க்கையோட குவாலிட்டி கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப காரணம், ஒரு பெரிய காரணம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், நம்மளுக்கு எங்கேயாவது உட்காரணும், ஒரு 10 நிமிஷம் உட்காரனா வலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இப்படி செஞ்சு உட்கார வேண்டியிருக்கும். ஸோ நம்மள ஒரு மீட்டிங்கில் உட்காரும்போ, இல்லைன்னா ரொம்ப நேரம் எங்கேயாவது உட்கார்ந்து பேசும்போ, இல்லைன்னா ஒரு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போ, இது நமக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக வருது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேசப்போகுது அப்படின்னா, பேக் பெயினுக்கு காரணம் என்ன? இப்போ சாதாரணமாக இன்றைக்கி பார்க்கணும் பேக் பெயினோட ரீசன் என்ன, அதில் நம்ம ஆயுர்வேதத்தில் என்ன பண்ண முடியும் தான் சொல்ல போகுது. ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலி நம்மளோட போன் அப்படின்னா, நம்மளோட பேக் போன் அப்படின்னா, அது இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட்டாக கட்டையாக இருக்கும். அது அதுக்கு பேக்கில் அது கனெக்ட் பண்ணியிருக்கும், நடுவில் ஜவுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள், நம்மள இப்போ கை, நம்மளோட கை இப்படி ப்ரெஸ் பண்ணணும்னு பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுனா ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு தெரியும். பட் ஒரு 5 மணி நேரம் இப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுனா இங்கே ஒரு வீக்கம் வரும் இல்லை? அப்போ 5 வருஷம் இப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுனா இங்கே என்னாகும்? ஆக்சுவலி இந்த ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெயின் தான் இன்றைக்கி அதிகமாக தெரியணும். நம்ம IVDP இன்டர்வெர்டிபுலர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொன்னால் டிசீஸுக்கு காரணம். நம்ம நார்மலி பேச அதிகமாக ஆட்களுக்கு இருக்குன்னா நம்மளோட டிஸ்க்கு ப்ரொலாப்ஸுக்கு காரணம் இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரெயின் தான். ஸோ இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, அதிகமாக உட்கார்ந்து வேலை பண்ணவர், அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணவர், அதிகமாக வண்டி ஓட்டினவர், அந்த மாதிரி ஆளுக்கு அதிகமாக வரும். இது ஆக்சுவலி மெயின்லி ரெண்டு டைப் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஸ்டார்டிங்கில் சின்னதாக வந்து நாள் ஆக ஆக பெருசாக வலிக்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு பேஷண்ட் எப்படி சொல்லும், இந்த வலி ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் ஆச்சு, பட் அன்னைக்கு சின்னதாக தான் இருந்தேன், ஏதாவது ஓயில்மெண்ட்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணி அப்படியே கம்மியாக போயிடும், இல்லைன்னா பக்கத்தில் போய் ஊசி போட்டு கம்மியாக போயிடும். ஒவ்வொரு நாள் திரும்பி வரும்போது அதிகமாக வரும். இப்போ ஃபஸ்ட் டே டைம் வந்தப்போ இது ஒரு 10 நிமிஷத்தில் கிளியர் ஆச்சு, இல்லை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தப்போ க்யூர் ஆச்சு அப்படின்னா, இப்போது 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம ஃபிசியோதெரபி பண்ணியாலும் திரும்பி வந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் பேஷண்ட் ப்ரெசன்ட் பண்ணும். அது நம்ம க்ரோனிக்குன்னு சொல்லும். அது இந்த ப்ரெஸ்ஸு ரொம்ப நாள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அந்த அழுத்தம் வந்து அதுக்கு பெயின் அதிகமாகி இந்த ப்ரொலாப்ஸ் வரணும் மாதிரி. செகண்ட் எப்படின்னா, நம்ம அக்யூட்டும் சொல்லுவோம். திடீர்னு ஒரு வெயிட் தூக்கும்போது நமக்கு நம்மட பாடிக்கு தாங்க முடியாததாலும் அதிகமாக ஒரு வெயிட் தூக்குற டைமில் ஒரு அக்யூட்டாக திடீர்னு வர்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது ரெண்டு தான் அதனோட டைப்ஸ். ஓகேயா, இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும், நம்மளோட சாதாரணமாக டிஸ்க் அப்படின்னா ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வலி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எப்படி ஆகும் அப்படின்னா, அதோட சைஸு கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் டீஹைட்ரேஷன் மாதிரி இருக்கும், சைஸு கொஞ்சம் கம்மியாகும். அது இப்போ நமக்கு எப்படி ப்ரெசென்ட் ஆகும், நமக்கு நம்ம சிம்டம்ஸ் சொல்லியா தானே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். எப்படின்னா, காலையில் எழுந்திருக்கும்போது எங்கள் கழுத்தோ இல்லை பேக்கோ பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு 2 ஹவர்ஸில் ஏதாவது போட்டு மசாஜ் பண்ணால் அப்படியே கம்மியாக போயிடும், அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும். ஒரு 2-3 டேஸ் இது இருக்காது, அதுக்கப்புறம் அதுக்கு மீண்டும் திரும்பி வரும். இல்லைன்னா மேபி ஒரு மாதம் இருக்காது, மேபி ஒரு வாரம் இருக்காது, அதுக்கப்புறம் திரும்பி வரும். நெக்ஸ்ட்டு திரும்பி வரும்போது முன்னாடியிலேருந்து கொஞ்சம் கூட அதிகமாகற மாதிரி இருக்கும். ஸோ இது இப்படி ரிப்பீட் பண்ணும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இப்படியே ஓட்டிகிட்டே போடும். அதுக்கப்புறம் சிவியர் பெயின் மாதிரி, எழுந்திரிச்சு நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்கும்போது கால் எல்லாமே வலி இருக்கிற மாதிரி, காலில் தொட்டால் தெரியாத மாதிரி, அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே போய்டும். ஸோ அதுக்கு காரணம் இதில் செகண்ட் டிகிரியில், இதில் ஃபஸ்ட்டு அந்த டிஸ்க்கு கொஞ்சம் சைஸு கம்மியாகும், செகண்ட் டிகிரியில் அப்படின்னா இந்த டிஸ்க்குள்ளே சின்ன ஒரு 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 நம்ம பல்ப்பு மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் வெளியில் வந்து டிஸ்க்கு பட்ஜுன்னு சொல்லும். இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும், டிஸ்க்கு பட்ஜுன்னு சொல்லும். இந்த டிஸ்க்கு பட்ஜில் என்ன ஆகுனா, இந்த பெயின் கொஞ்சம் கூட சிவியர் ஆகும். காலில் நம்மள இப்போ நம்ம கழுத்து வலி அப்படின்னா, கழுத்தில் இருந்தால் கையில் இந்த மாதிரி இந்த சைட்லேயே சின்னதாக வலிக்கிற மாதிரி வரும். காலில் அப்படின்னா காலில் பேக் சைட்லேருந்து கீழே கெண்டைக்கால் வலிக்கும் வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சயாட்டிகான்னு சொல்லும். இது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும், காலில் ஏதாவது ஒரு போர்ஷனில் தொட்டால் சின்னதாக ஒரு சென்சேஷன் தெரியாத மாதிரி இருக்கும், கால் அழுன மாதிரி இருக்கும், பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். இதோட தேர்ட் ஸ்டேஜ் தான் இன்றைக்கி நம்மளை பேஷண்ட் உள்ள கிளினிக் உள்ள வரும்போது, ஏன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பெயின் பேரபிள் தான், நமக்கு தாங்க முடியற அளவு தான், சிவியர் பெயின் மாதிரி இருக்காது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் சிவியராக பெயின் வரும், இஸ்கோல டிஸ்க் ஹெர்னியேஷன் சொல்லும். ஹெர்னியேஷன் அப்படின்னா அந்த டிஸ்க்கு பேக்கில் போய் நம்மளை மூளையிலேருந்து வரணும், ஞரம்பினை ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ப்ரெஸ் பண்ணி அந்த ஞரம்பு எங்கே எங்கே போகுதோ அங்கே எல்லாமே வலிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்.
ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு டிஸ்கிரிமினேஷன் சொல்லும். ஸோ இந்த மூணு கண்டிஷன்லும் இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும், இந்த மூளையிலேருந்து வர நரம்பு இப்படியே கீழே போகும், இந்த ரெண்டு போர்டில் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்க்கு இந்த நர்வினை ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த க்ராஸ் செக்ஷன் பார்த்தா இந்த மாதிரி, இதுதான் டிஸ்க்கு, இதுதான் நரம்பு, இந்த இங்கே இதனை ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ப்ரெஸ் பண்ணியிருக்கப்போ என்ன ஆகுன்னா, இந்த நரம்பு எங்கெங்கே போகுதோ அங்கே எல்லாமே உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது இந்த டிசீஸுக்கு நம்ம சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். சயாட்டிக் அப்படின்னா நம்மளை சயாட்டிக் நரம்பை ப்ரெஸ் பண்ணனால சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். அசில் இதுனே ஆயுர்வேதத்தில் இந்த கித்ரசின்னு சொல்லுவோம். கித்ரசி அப்படின்னா கழுகன் வல்ச்சர் இருக்குல்ல, வல்ச்சர் இப்படி கொத்தி பிடிக்கிற மாதிரி வலிக்கும், கால் தூக்கி வைக்க முடியாது, இழுக்கிற மாதிரி வலிக்கும். ஸோ இதுன்ற ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்தில் அசிலி மூணு ஸ்டேஜில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணும், அந்த ப்ரொட்ரூஷனை கம்மி பண்ணும். அது கம்மி பண்ணுறதும் அந்த கம்மி பண்ணும்போது அந்த வலி கம்மியாகும். ஆக்சுவலி அந்த ஒரு ஸ்டேஜ் ஈஸி தான். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தாலே அந்த வலி ஓரளவு கம்மியாகும். அதனோட மீனிங் என்ன, அந்த அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அந்த வீக்கம் கொஞ்சம் கம்மியாகிருந்தான் அர்த்தம். பட் இதனோட நம்மளோட ப்ராப்ளம்னா மீண்டும் நம்ம இதே வேலை தானே பண்ண போகுது, அப்போ திரும்பி வரக்கூடாது. அங்கே தான் இந்த ஆயுர்வேதத்தோட இம்பார்ட்டன்ஸ் அப்படி தான். ஏன்னா இது திரும்பி வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த மசிலுக்கும் அதில் பக்கத்தில் இருக்கிற போனுக்கும் அந்த ஜெவுக்கும் ஸ்ட்ரென்த் பண்ண மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஏன் அந்த ஸ்ட்ரென்த்னிங் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தேய்மானம் வந்து அங்கே இடத்து வீக்கம் வந்து அந்த டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அது அதுக்கு ஸ்ட்ரென்த் பண்ண மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணியே தான் இனிமேல் இது திரும்பி வராமல் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இல்லை நம்மளை மெடிசன் சாப்பிட்டு வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க போகிற மாதிரி இல்லை. நம்மளை எப்படி இருந்தாலும் முன்னாடி பண்ண அதே வேலை பண்ணது தான் போதும். இப்போ வண்டி ஓட்டுனர் வண்டி ஓட்டும், அதிகமாக உட்கார வேலை பண்ண வேலை பண்ணுவோம். ஸோ திரும்பி அப்படி வேலை பண்ணாலும் இது திரும்பி வரக்கூடாதுன்னு ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் நம்மளும் பண்ணுறது. ஸோ அப்போ இதில் ஆயுர்வேதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணி, வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலி கஷாயம் மாதிரி டேப்லெட்ஸ் மாதிரி உள்ளே கொடுக்கும், வெளியில் பவுடர் மசாஜ் மாதிரி, அதே மாதிரி காடி கிழின்னு சொல்லு கஷாயத்தில் உத்தரம் கொடுக்குற மாதிரி எல்லாமே பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட் முடியின டைமில் நம்ம என்ன ஆகும்னா அந்த வீக்கம் கம்மியாகும், வலி ஒரு அளவுக்கு கம்மியாகும். இதோட செகண்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த போனுக்கும் இந்த பக்கத்தில் மசில்ஸுக்கும், அப்போ மசில் விதமாக சம்மந்தம் இல்லை, அப்போ எதுக்கு மசில் ஸ்ட்ரென்த் பண்ணோம்னு கேட்கும். அது எதனால அப்படின்னா, இந்த மசில் தான் ஒரு 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 போ ஒரு ஜோயிண்டோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னா அந்த மசில் தான். ஏன்னா ரெண்டு எலும்பினை இப்படி வச்சு கயர் போட்டு இழுத்து கட்டின மாதிரி மசில் தான் இப்படி இழுத்து கட்டியிருக்கு. அப்போ மசிலே லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். ஸோ மசிலுக்கு கூடி சேர்த்து ஸ்ட்ரென்த் பண்ணியாக தான் இனிமேல் அந்த மசில் டைட்டாக இருந்து அந்த அந்த ஸ்டெபிலிட்டி நல்லா கிடச்சதுக்கப்புறம் இனிமேல் இது வராமல் இருக்கும். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் சொல்லியாச்சு உங்களுக்கு புரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த வீக்கத்தை கம்மி பண்ணும். செகண்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு நம்மளை கிழி மாதிரி, ஞவர கிழி, அதே மாதிரி பொடி கிழி கிழி மாதிரி பண்ணி அங்கே இடத்து ஸ்ட்ரென்த் பண்ணும். தேர்டு ஸ்டேஜில் இதில் மசில் ஸ்ட்ரென்த் பண்ண மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நம்ம பேஷண்ட்டை வீட்டில் அனுப்புவோம். இந்த பேஷண்ட்டு எக்ஸசைஸ் கண்டினியூஸாக பண்ண சொல்லும். இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னால நமக்கு இது ஃபுல்லாகவே கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ண முடியும்னு மட்டும் இல்லை, திரும்பி வர்றதும் கம்மியாகும். சப்போஸ் இதில் சாதாரணமாக பேஷண்ட்ஸ் நார்மலி எப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, சின்னதாக ஒரு வலி வரும்பொழுது அவங்களுக்கு பக்கத்தில் போய் ஏதாவது பெயின் கில்லர்ஸோ இல்லைனா மெடிசன் வாங்கி அப்ளை பண்ணி அதை அப்படி கம்மி பண்ணுறது. நான் முன்னாடி இருந்த வீடியோ சொல்லியிருக்கோம், ஆக்சுவலி வலி அப்படின்னா நம்மளோட பாடி இன்டைரக்ட்லி சொல்கிறதா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை க்யூர் பண்ணுங்க, இல்லை க்யூர் பண்ணுறது நீ கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்கிறதா. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி டிசீஸில் எல்லாமே நம்மளை இந்த மாதிரி வலி மாத்திர மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த வலி எல்லா பேஷண்ட்டோடு நான் சொல்லுவோம், ஃபஸ்ட்டு டைமில் இந்த வலி வர்ற டைமிலே ட்ரீட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராங்க. சயாட்டிக்கா மாதிரி காலிலே வலி பண்ணால் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்க்கலாம். இது கொஞ்சம் கூட சிவியர் ஆச்சுன்னா காலில் தொட்டால் தெரியாத வந்து நரம்பின ஃபுல்லாக அமர்த்தியதுக்கப்புறம் காலில் தொட்டால் தெரியாத மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போது இன்கோடினன்ஸ் எல்லாமே சொல்லும், யூரினோ ஸ்டூலு ஃபீக்கஸ் எல்லாமே தெரியாமல் போகிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால நம்ம எப்பொழுதுமே ஒரு டிசீஸு முன்னாடியே ட்ரீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன நம்ம ஆயுர்வேதத்தை கன்சல்ட் பண்ணுறது அப்படின்னா சின்ன ரெண்டு மூணு மெடிசினாலேயோ எக்ஸசைஸ்னாலேயோ க்யூர் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்போது மேக்ஸிமம் எந்த டிசீஸ் ஆனாலும், அது பேக் பெயின் மட்டும் இல்லை, எந்த டிசீஸ் ஆனாலும் ஒரு நாள் முன்னாடினா ஒரு நாள் முன்னாடி, ஒன் ஹவர் முன்னாடினா ஒன் ஹவர் முன்னாடி ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.